سبيل الدموع سبيل مريح، تنهد يا صاحي كي تستريح، وبث الدعاء الغبي الضريح ينفعك النظر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الله تعالى نمي الله نلميه اليوم சிறுக்கு விதாத்து குராஃபாத்துக்கள் போன்ற வெற்றை விட்டும் அல்லாஹ் எம்மை தூய்மைப்படுத்தி வைப்பானாக. புனித கடமையான ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் நல்லடியார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா எண்ணத்துக்கேற்ற கூலியை வழங்குவானாக. எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ, அவனுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ, அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை நமக்கு தவிர்ந்து நடக்குமாறு அல்லாஹும் அவனுடைய தூதரும் பணித்திருக்கிறார்களோ, அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மை வாழ வைத்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கின்றது. உண்மையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற வேளையிலே ஏனைய மதங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து விதத்திலேயும் பூரணத்துவமான ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. ஏனைய மதங்களை எடுத்து பார்க்கின்ற போது அவைகளில் ஒரு சில விடயங்களை கூறப்பட்டிருக்கும், இன்னும் ஒரு பகுதியை அந்த மதங்கள் விட்டவைகளாக காணப்படுகின்றன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பார்த்தால் அவைகள் மனிதன் ஈடுபடக்கூடிய அத்தனை துறைகளையும் அவை பேசியிருப்பதை நமக்கு காண முடிகிறது. அத்தனை துறைகளிலேயும் மனிதனுக்கு வழிகாட்டல்களை வைத்திருக்கின்றதை நாம் இஸ்லாத்தை பார்க்கின்ற போதே நமக்கு அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் படைத்த இறைவனுடன் எவ்வாறு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடன் அவன் நடந்து கொள்கின்ற நேரத்தில் அவனிடத்தில் எவ்வாறான பண்புகள் இருக்க வேண்டும், எவ்வாறான விடயங்கள் அவனிடத்தில் காணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறியிருக்கின்றது. அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துடன் ஈடுபடுகின்ற போது, குடும்பத்துடன் அவனுடைய கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்கின்ற போது, அதே போன்று தன்னுடைய உறவினர்களுடன் அவன் நடந்து கொள்கின்ற நேரத்தில் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றது. அதே போன்று இஸ்லாமிய மார்க்கம் கூறித்தந்த இஸ்லாமிய மார்க்கம் கோடிட்டு காட்டிய விடயங்களில் மிக முக்கியமான ஒன்றாகவும், ஒரு மனிதன் தன்னுடைய சமூகத்துடன் நடந்து கொள்கின்ற விதத்தை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக கூறியிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சமூகத்திலே இருக்கின்ற வேளையில் அவன் எத்தனோ பேருடன் அவனுடைய
பழக்கங்களை வைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நேரத்திலே அந்த முஸ்லிம் அவருடைய வாழ்க்கையில் எவ்விதமான பண்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், அவரிடத்தில் என்னென்ன விடயங்கள் அந்த சமூகத்துடன் ஒவ்வொருவருடனும் அவன் கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்ற நேரத்தில், அவன் அந்த சமூகத்திலே இருப்பவர்களுடன் அவன் புலங்குகின்ற நேரத்தில் அவன் எவ்வாறான குணங்களை உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த குணங்களை எந்த மனிதன் எந்த முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றானோ, அந்த சமூகம் எப்போது அந்த குணங்களை சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த குணங்களை எப்போது எடுத்து நடக்கின்றாரோ அப்போதுதான் அந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக, உயிரோட்டமுள்ள சமூகமாக, சிறந்த சமூகமாக, மோசமானவைகளை விட்டும் பாவங்களை விட்டும் ஒளிந்த ஒரு சமூகமாக அந்த சமூகம் காணப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறு ஒரு சமூகம் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. அந்த பங்களிப்பிலே அவன் சமூகத்திலே உலாவருகின்ற நேரத்தில் அவனிடத்தில் சில பண்புகளை அவன் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு பண்பாகத்தான் இந்த உண்மை தன்மை காணப்படுகின்றது. சிதுக்குடை விஷயம் மிக முக்கியமான ஒரு பண்பாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிதுக் என்பது எப்போதும் ஒரு சமூகத்திலே ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய செயற்பாடுகளில், அவனுடைய வார்த்தைகளில் அந்த உண்மை தன்மை காணப்பட வேண்டும். என்ன செயற்பாடை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் அந்த செயற்பாடுகளிலே ஒரு முஸ்லீம் உண்மையானவனாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தான் இருந்திருக்கிறார்கள், அவ்வாறு தான் நமக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்களுடைய கூட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாதிக் என்ற பட்டத்தை அவர்களுடைய சமூகத்தின் மூலமாக பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு பகிரங்கமாக தாவா செய்யுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட நேரத்தில் சஃபா மலைக்கு ஏறுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பள்ளத்திலே இருக்கிறீர்கள், இந்த பக்கமாக ஒரு படை உங்களை தாக்குவதற்கு வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா, அகுந்தும் முசத்திகிய, நீங்கள் என்ன உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்டார்கள். அந்த சமூகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாஜர்ரபுனா அலைக கதிபன், மாஜர்ரபுனா அலைக கதிபன், உங்களிலே நீங்கள் பொய் சொல்வதை நாங்கள் அறிந்தது கிடையாது, உங்களிலே நீங்கள் பொய் சொல்வதை நாங்கள் பரீட்சித்து பார்த்தது கிடையாது என்பதாகத்தான் அந்த சமூகம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக ஒரு சமூகம் சீர் பெறுவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இந்த உண்மை காணப்படுகின்றது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? எத்தனை பேருடைய நிலைமை, அவர்கள் வாயை திறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாய்களில் இருந்து வருவது பெரும்பாலும் பொய்யான வார்த்தைகளை தான் அவர்கள் மொழிகிறார்கள். அவர்களுடைய சூரத்தை பார்க்கின்ற வேளையில் அவர்களுடைய சூரத் சொல்கின்ற விடயம் என்ன தெரியுமா? இவர் நல்லவர், இவர் சாலிஹானவர் போன்று இருக்கின்றார் என்பதைத்தான் அவருடைய தோற்றத்தை பார்த்து நாம் அனுமானிக்க முடியும். ஆனால் அவருடன் கொடுக்கல் வாங்கல்களிலேயும் அவருடன் புலங்கி பார்த்தால் தான் தெரியும், அவருடைய தாடியை வைத்துக் கொண்டு, அவர் தொப்பியை அணிந்து கொண்டு வாயை திறந்து விடுவது பொய் என்பதை நமக்கு அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் நம்முடைய நிலைமையாக காணப்படுகின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ ஒரு காலத்தில் பரவியது, முஸ்லீம்களை பார்த்து அவருடைய ஒழுக்கங்களை பார்த்து தான் பரவியதாக காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு மாற்றமாகத்தான் இன்று நம்முடைய சமூகத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உண்மையை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், இந்த உண்மை ஒரு மனிதரை நலவின் பால் இட்டு செல்லும் என்பதாக கூறினார்கள். ஒரு மனிதனிடத்தில் நலவு வர வேண்டும் என்றால் அவன் உண்மை பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொருவரும் உண்மை பேசுகிறவராக இருக்கின்ற நேரத்தில் ஒரு சமூகம் அப்போதுதான் சீரடைய போகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு சமூகத்திடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பாக ஒரு முஸ்லீம் அவன் சமூகத்துடன் புலங்கக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் வந்துவிடக்கூடாத ஒரு பண்பாக மோசடி பண்ணுவது, மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணுவது காணப்படுகின்றது. அன்பார்ந்த
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, உண்மையான முஸ்லிம் உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒருபோதும் அவன் மற்றவர்களுக்கு அவர்களுக்கு மோசடி செய்யவோ மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணவோ மாட்டான். அவ்வாறான பண்பு அவனத்தில் காணப்பட மாட்டாது. ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹமல அலைனா ஸிலா, யார் எங்களுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்குகிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், மன் கஸ்ஸனா, யார் எங்களுக்கு மோசடி பண்ணுகிறார்களோ அவர்களும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கின்ற நேரத்தில் அவனிடத்தில் ஒருபோதும் மோசடிகளோ துரோகங்களோ வந்துவிட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அந்த முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பு போன்ற விடயங்கள் அவைகள் மிளகக்கூடியதாக காணப்பட வேண்டும். எப்போதெல்லாம் அந்த சமூகத்தில் மோசடிகள் அரங்கேறுகின்றதோ, எப்போதெல்லாம் அந்த சமூகத்தில் துரோகங்கள் ஏற்படுகின்றதோ, அந்த நேரத்தில் அந்த சமூகத்துடைய பரஸ்பர தன்மையை இல்லாதொழித்து அந்த சமூகத்தில் பிரச்சனைகளையும் அந்த சமூகத்தில் மோசமான விடயங்களையும் அந்த சமூகத்தில் அரங்கேற்றுவிடக்கூடியதாகத்தான் இந்த மோசடிகள் காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, மோசடியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சந்தைக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு உணவிலே அவருடைய கையை இட்டு பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அவருடைய கையிலே ஈரத்தன்மையை உணர்கிறார்கள். அந்த வியாபாரியிடத்தில் நபிகளார் கேட்கிறார்கள், இதற்கு என்ன நடந்தது என்று கேட்ட நேரத்தில், அசாபத்து முஸ்ஸமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மழை பெய்து நீர் பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஃலா ஜஅல்தஹு ஃபௌகத் தஆம், நீங்கள் அதை மேலாக எடுத்து வைத்திருக்க கூடாதா, மக்கள் கண்டு அதை கண்டு வாங்குவதற்காக மேலாக எடுத்து வைத்திருக்க கூடாதா என்பதாக கூறிவிட்டு சொன்னார்கள். மன் கஸ்ஸ ஃலைஸ மின்னா, யார் மோசடியை செய்கின்றார்களோ, யார் மோசடிகளையும் துரோகங்களையும் பண்ணுகின்றார்களோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மோசடி என்பது மிக பயங்கரமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் எவ்வாறும் தப்பிவிடலாம், மோசடிகளை செய்துவிட்டு துரோகங்களை பண்ணிவிட்டு இந்த உலகத்திலே தப்பிச் சென்று விடலாம். ஆனால் மறுமை என்று ஒன்றிருக்கிறது, அந்த மறுமையை ஒவ்வொருவரும் கண்முன் நிறுத்த வேண்டும். அவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவர் அந்த மறுமையை அவர்கள் கண்முன் கொண்டு வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி காதிரின் லிவா உன் யௌமல் கியாமா, ஒவ்வொரு மோசடி பண்ணக்கூடிய துரோகம் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மறுமையிலே ஒரு கொடி இருக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஓரிருவருக்கு மத்தியில் ஒருவன் இழிவுபடுத்தப்படுகின்ற நேரத்திலே அவனுக்கு எவ்வாறான நிலைமை ஏற்படுகின்றது? ஓரிருவருக்கு மத்தியில் இழிவுபடுத்தப்பட்டாலே இந்த நிலைமை ஒருவனிடத்தில் ஏற்படுகிறது என்றால், அந்த அனைத்து மக்களுக்கு முன்னால் வாழ்ந்து விட்டு சென்ற வாழப்போகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களுக்கு முன்னாலும் மறுமையில் அவன் இழிவுபடுத்த போகின்றான். அந்த கொடி அடித்துக் கொண்டிருக்கும், அந்த கொடி ஆடிக்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே திரும்பி பார்ப்பார்கள், இதுதான் இந்த மனிதன் செய்த மோசடி, இதுதான் இந்த மனிதன் செய்த மோசடி என்பதாக அந்த நேரத்திலே கூறப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மோசடியை ஒவ்வொரு மோசடி பண்ணுவதை, சமூகத்தில் மற்றவர்களுக்கு துரோகம் செய்வதை ஒவ்வொரு மனிதனும் அஞ்சக்கூடியவனாக இருந்து கொள்ள வேண்டும். அது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் சமூகத்திடம் புழங்கக்கூடிய நேரத்தில் இருக்க வேண்டிய அவனுக்கு தகுதியான பண்பு அல்ல என்பதையும் அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு மனிதன் அவனுடைய சமூகத்தில் இருக்கின்ற வேளையில், ஒரு முஸ்லிம் சமூகத்துடன் புழங்குகின்ற வேளையில் அவனில் இருக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான பண்பு இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நலவுகளை ஏவ வேண்டும். மற்றவர்களின் தீமைகளை கண்டால் அந்த நேரத்திலே அவைகளை தடுத்து நிறுத்தாட்ட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் ஒருபோதுமே ஒரு சுயநலவாதியாக இருந்து விடக்கூடாது. அது அவனுக்குரிய பண்பு அல்ல. அவன் எப்போதுமே மற்றவர்களுக்கும் நலவை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும். தான் நல்லதை செய்துவிட்டேன், தான் கெடுதிகளை விட்டு
மீண்டும் தவிந்து கொண்டு விட்டேன் என்பதை நினைத்துக் கொண்டு ஒருபோதும் சமூகத்திலே வாழ்ந்துவிடக் கூடாது, வாழ்ந்துவிடவும் முடியாது. அவன் மாத்திரமாக அவன் மற்றவர்களுக்கு அந்த நலவுகளை எதையெல்லாம் நலவாக காணுகிறானோ அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எதையெல்லாம் பாவங்களாக மோசமாக காண்கின்றானோ அவைகளை மற்றவர்களுக்கும் தடை செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அந்த சிறப்புக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நலவை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள் என்பதை தான் உங்களுக்கு சிறப்பாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இந்த பண்பை பொறுத்தவரையில், நலவை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த விடயத்தை பொறுத்தவரையில் நம்முடைய சமூகத்திலே மங்கி போன ஒன்றாக காணப்படுகின்றது. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் நினைப்பது, இது நமக்குரிய கடமை அல்ல, இதற்காக ஆலிம்கள் இருக்கின்றார்களே, இதற்காக இவ்வாறான நிறுவனங்கள் இருக்கின்றன என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டு அந்த பண்பை விட்டவர்களாக காணப்படுகின்றார்கள். உண்மையிலே சிலருடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர்கள் சிலரை பார்க்கின்றார்கள், நலவை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கிறவர்களாக சிலரை கண்டுவிட்டால் கூட உனக்கு வேலை இல்லை, நீ உன்னுடைய வேலையை பார்த்து விட்டு சென்று விடு என்பதாக கூறி அது அந்த ஆலிம் பார்த்துக் கொள்வார். இந்த சமூகத்தில் இவ்வாறான நிறுவனங்கள் இருக்கின்றன, அந்த நிறுவனங்கள் அவைகளை கவனித்துக் கொள்ளும் என்பதாக கூறி அவர்களுக்கு அவர்களை துரத்து விடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போதும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடையவும் இந்த நலவை ஏவி தீமையை தடுப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுடையவும் கடமையாக காணப்படுகின்றது. எந்த அளவுக்கென்றால் யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது, நானே பாவம் செய்து கொண்டிருக்கின்றேன், நானே எவ்வாறு நலவை ஏவுவது என்பதாக ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. மாற்றமாக நலவை ஏவுவது என்பது அவருக்கும் கடமையான, பாவத்தை செய்கின்ற அவருக்கும் கடமையான ஒன்றாக காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தப்பிக் கொள்வதற்காக, மறுமையில் அல்லாஹ் அவனிடத்தில் கேட்கின்ற வேளையிலே, நீர் இவ்வாறான விடயங்களை பார்த்தீரே, இவைகளை நீர் ஏவவில்லை என்று அல்லாஹ் அவனிடத்தில் கேட்டு விட்டான் என்றால், யா அல்லாஹ் இதை நான் அவனுக்கு ஏவியேன், நான் இதை தடுத்தேன் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் உதிரை சொல்லி காரணத்தை சொல்லி தப்பிக் கொள்வதற்காக அவனுக்கும் கடமையான ஒன்றாக இந்த நன்மை ஏவி தீமையை தடுப்பது காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்ற விடயமாக இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற விடயத்தில் ஒவ்வொரு மனிதனும் யாரெல்லாம் இந்த செயலை மேற்கொண்டிருக்கிறார்களோ, இந்த நலவை ஏவி தீமையை தடுப்பதை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை ஒருபோதும் எதிர்த்து நிற்க கூடாது. சமூகத்தில் சிலரை பார்க்கலாம், யாரெல்லாம் இந்த விடயங்களை மேற்கொள்கின்றார்களோ அவர்களை பெரும்பாலும் எதிர்த்து விடுவார்கள். அவர்களுக்கு முரணாக அவர்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் யாராவது இது கூடாது என்று சொல்லிவிட்டால் அவர்களை எதிர்த்து அவர்களை ஏசி விரட்டக்கூடிய நிலைமையை காண முடிகின்றது. அவர்களை மற்றவர்களையும் எதிர்க்க செய்யக்கூடிய, மற்றவர்களையும் அவர்களை எதிர்க்க செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் நமக்கு காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு மூமினுக்குரிய, ஒரு முஸ்லிமுக்குரிய சமூக கடமையாக ஒருபோதும் இருந்துவிட முடியாது. சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுக்கு இந்த கடமை இருக்கின்றது. யார் இந்த வேலையை செய்கின்றார்களோ அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய கட்டாயப்பாடு அவனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாவங்கள் சமூகத்தில் நடக்கலாம், பாவங்கள் சமூகத்தில் நடக்கின்ற நேரத்தில் ஒருபோதும் ஒரு முஸ்லிம் சமூகத்திலே அவைகளை கண்டுகொள்ளாததை போல் ஒருபோதும் இருந்துவிட முடியாது. பாவங்களை ஒருபோதும் கண்டுகொள்ளாததை போல் விட்டுவிட முடியாது. இது நமக்குரிய கடமை இல்லை என்று நினைத்து ஒருபோதும் விட்டுவிட முடியாது. ஏன் காரணம் தெரியுமா? ஒரு சமூகத்தில் ஒரு ஆட்கொல்லி நோய் அல்லது ஒரு பரவக்கூடிய தொற்று நோய் ஒரு சமூகத்தை பீடித்து விட்டதென்றால், இந்த நேரத்தில் சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? இந்த நோயை இந்த சமூகத்தை விட்டும் நீக்கிவிட வேண்டும், இந்த சமூகத்திலிருந்து இந்த நோயினால் பாதிக்கப்படுபவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒவ்வொருவரும் அந்த நோக்கத்திலே இருக்கின்றார்கள். அந்த ஆர்வத்திலே செயற்படக்கூடியதை நமக்கு பார்க்க முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு சமூகத்தில் பாவங்கள் அரங்கேறிவிட்டதென்றால், பாவங்கள் அதிகமாக நடக்கிறதென்றால், அந்த பாவங்களும் அந்த நோய்தான். அந்த பாவங்களை ஒரு மனிதன் தடுக்கவில்லை என்றிருந்தால், அவனுக்கு இல்லாததை போல் விட்டுவிட்டான்
என்றிருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபித்னாக்கள் அவனுக்கு வரும் மாட்டாது என்பதில் எந்த உத்தரவாதமும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், நீங்கள் செய்து கொண்டது உங்கள் கரங்கள் எதை சம்பாதித்துக் கொண்டதோ அதுதான் உங்களுக்கு ஃபித்னாக்கள் வருவதற்கான காரணம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல யாரெல்லாம் சமூகத்தில் பாவங்களை தடுக்காமல் விட்டு விடுகின்றாரோ அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்ததோ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், லுயினல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ரவேல் அலா லிசானி தாவூத, அந்த பனு இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை மட்டும் தூரப்படுத்தப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் பாவங்களை செய்து கொண்டவர்களை தடுக்காதவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அவர்களுக்கு சாபத்துக்குரிய காரணமாக அது மாறிவிட்டது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் நாம் எத்தனையோ கிராமங்களை அழித்திருக்கின்றோம், அவர்கள் அநியாயக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்கள் இருந்தவர்கள் அநியாயம் செய்தவர்களாக காணப்பட்டார்கள் என்பதற்காக எத்தனையோ கிராம மக்களை நாம் அழித்திருக்கிறோம் என்பதாக குர்ஆனில் கூறுகின்றான். அதே போன்றே நாம் நல்லவர்களாக இருந்துவிட்டோம், பாவங்களை தடுக்காமல் நாம் நல்லதை செய்து நாம் நல்ல முறையில் பாவங்களை விட்டும் தூரமாக இருந்துவிட்டோம் என்பதனால் நமக்கு எந்த ஆபத்தும் எந்த அழிவும் வரமாட்டாது என்பதற்கு எந்த நிச்சயப்பாடும் கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அனஹ்லிக்கு வஃபீனா ஸாலிஹூன், எங்களில் நல்லவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே எங்களுக்கும் அழிவு வருமா என்பதாக கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், நஅம் இதா கஸுரல் கபஸ், உங்களுடைய சமூகத்தில் பாவச் செயல்கள் அதிகரித்து விட்டதா, உங்களுடைய சமூகத்தில் பாவங்கள் அரங்கேறி விட்டனவா, அந்த நேரத்தில் உங்களுக்கும் அழிவு வரும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பாவங்கள் இருக்கின்ற நேரத்திலே அந்த பாவங்களை நாம் செய்யவில்லை என்பதனால் ஒதுங்கிவிட முடியாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்துக்கு உத்தரவாதம் அளிக்கின்றான், அந்த சமூகத்தை நாம் அழிக்க மாட்டோம் என்பதாக, அந்த கிராமங்களை நாம் அழிக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் கொடுக்கின்றான். அந்த சமூகம் தான், எந்த சமூகத்திலே முஸ்லிம்கள் இருக்கின்றார்களோ, எந்த சமூகத்திலே நலவை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த சமூகம் பாவங்களின் பால் செல்கின்ற நேரத்திலே எந்த சமூகத்தில் இருக்கின்றவர்கள் அந்த பாவங்களை தடுத்து நிறுத்துகின்றார்களோ, எந்த சமூகத்தில் நலவு ஏவப்படுகின்றதோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிக்க மாட்டான் என்பதாக, அழிக்கக்கூடியவனாக இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு பண்பாக அமானிதம் என்ற ஒரு பண்பு காணப்படுகின்றது. ஒரு மனிதன் சமூகத்திலே இருக்கின்ற வேளையில் சமூகத்தில் அவனிடத்தில் அமீனாக அவன் மக்களால் நம்பப்படக்கூடிய ஒருவனாக காணப்பட வேண்டும், அமானித தன்மை அவனிடத்தில் காணப்பட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த சமூகத்தில் இந்த அமானிதம் இருக்கின்றதோ, எந்த சமூகத்தில் நம்பிக்கையாளர்கள் இருக்கின்றார்களோ அந்த சமூகம் தான் வெற்றி பெற்ற சமூகம், அந்த சமூகம் தான் சீரிய சமூகமாக காணப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் கூட்டிச் செல்கின்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இரண்டு பெண்களுக்கு நீர் போட்டுவிட்டு ஒரு பெண் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிச் செல்கின்றால் அந்த நேரத்திலே அவள் தந்தையை பார்த்து கூறுகின்றால், இன்ன கைர மனிஸ்தஜர்த அல் கவியுல் அமீன், நீங்கள் கூலிக்காக எடுத்தவர்கள் சிறந்தவர் யார் தெரியுமா? அல் கவியுல் அமீன், அவர் பலம் பெற்ற நம்பிக்கையாளராக இருப்பவர் தான் சிறந்தவர் என்பதாக அந்த பெண் கூறுகின்றால். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த சமூகத்தில் பலம் இருக்கின்றதோ, எந்த சமூகத்தில் அமானிதம் காணப்படுகின்றதோ அந்த சமூகம் தான் சிறந்த சமூகமாக சீய சமூகமாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அமானிதத்தை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த சமூகத்திலே அமானிதம் மிக்கவராக அமீனாக காணப்பட்டிருக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விடயம் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற வேளையில் கூட மக்கள் அவர்களிடத்தே அமானிதமாக பொருட்களை கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பாக
சாட்டிவிட்டு அவர்கள் ஹிஜ்ரத் புறப்படுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிமார்களுடைய பண்பாக இந்த மாநிலம் காணப்பட்டிருக்கின்றது. நல்லவர்களுடைய பண்பை பற்றியும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அவர்கள் அமானதங்களை பேணக்கூடியவர்கள். அவர்கள் உடன்படிக்கைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றி அவர்கள் பேணக்கூடியவர்கள் என்பதாக கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமானதத்தை எங்கு கூறினார்கள் என்றால், ஈமானுடன் நினைத்து கூறினார்கள். யாருக்கு ஈமான், யாருக்கு அமானத் இல்லையோ அவனுக்கு ஈமான் கிடையாது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய சமூகத்துடைய நிலைமை என்னவென்றால், அந்த அமானிதம் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு பாரமானது என்பதை உணராதவதாக இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த அமானிதத்தை பற்றி குர்ஆனில் கூறுகின்ற விடயம் என்ன தெரியுமா? நாங்கள் இந்த அமானிதத்தை வானங்களுக்கு எடுத்து காட்டினோம், இந்த பூமிக்கு எடுத்து காட்டினோம், இந்த பெரும் பெரும் மலைகளுக்கு எடுத்து காட்டினோம். அல்லாஹ் சொல்கின்ற விடயம், பெரும் பெரும் படைப்புகளை சொல்கின்றான், வானங்களுக்கு எடுத்து சொன்னோம், இந்த அமானிதத்தை சுமக்குமாறு பூமிக்கு எடுத்து சொன்னோம், மலைகளுக்கு எடுத்து சொன்னோம். அவைகள் அனைத்துமே அந்த அமானிதத்தை சுமப்பதற்கு மறுத்துவிட்டன. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு மகத்தான ஒன்றாக இந்த அமானிதம் காணப்படுகின்றது. நிறைவேற்ற தவறினால் ஏற்படுகின்ற விடயம் அவ்வளவு பாரதூரமானது என்பதை தான் அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா உணர்த்த வருகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் நம்முடைய சமூகத்திலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இந்த அமானிதங்களை சீரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள்? சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இந்த அமானிதம் இவ்வளவு மகத்துவமான ஒன்று, இந்த அமானிதத்தை சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டுமே, அதை சிறந்த முறையில் நிறைவேற்றாவிட்டால் மாட்டிக்கொள்ள வேண்டி வருமே என்று நினைத்து அந்த அமானிதத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றுபவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், யாரெல்லாம் இதற்கு முரண் பண்ணுகிறார்களோ, இந்த அமானிதம் நம்பப்படுகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கப்பட்டு விட்டால் அப்போது முரண் பண்ணுவானோ, அந்த மனிதனை பற்றி நபிகளார் சொன்னார்கள், அவனிடத்தில் நிஃபாக்தனம் இருக்கின்றது, அவனிடத்தில் நிஃபாக்தனம் இருக்கிறது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கின்றது, சமூகத்தில் எத்தனையோ பெரும் பொறுப்புகள் இருக்கின்றது, ஆனால் அவைகள் அமானிதங்கள் என்று உணரப்படுவது கிடையாது. அவைகளை சுமப்பதற்காக எத்தனையோ பேர் முன் செல்கின்றார்கள், அவர்கள் நினைப்பது கிடையாது இது அமானிதமே, தப்பிவிட்டால் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் என்ற நிலை அவர்களிடத்தில் இல்லை. எனவே அவர்கள் அந்த பொறுப்புகளை சுமப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள், அவைகளுக்காக அவர்கள் வேண்டியதை செய்வதற்கு முற்படுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பகுதிக்கு என்னை பொறுப்பாக தாருங்களே, இந்த பொறுப்பை எனக்கு தாருங்களே என்பதாக கேட்கின்றார்கள். நபிகளார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது இந்த பொறுப்புகள் என்பது அமானத்துன், அவைகள் அமானிதமாக காணப்படுகின்றது, அவை நீ அந்த அமானிதத்தை சுமப்பதற்கு பலவீனமானவனாக இருக்கின்றாய். அது மாத்திரம் கிடையாது, அந்த அமானிதங்கள் என்பது மறுமையில் இழிவானதாகவும், அதே போன்று இந்த அமானிதத்தை நான் சுமந்து சிறந்த முறையிலே நிறைவேற்றவில்லையே என்பதற்காக கை சேதப்படக்கூடிய நிலைமை உனக்கு உருவாகும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு உணர்த்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சமூகத்தில்? அவர்கள் பலவீனமானவர்கள், எத்தனையோ பெரும் பெரும் பொறுப்புகளை சுமந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உணர்வது கிடையாது, அமானிதத்தை சுமந்திருக்கின்றேன், இதை சிறந்த முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவர்களிடத்தில் கிடையாது. ஏதோ நாலு பணங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் அந்த பொறுப்புகளை கையில் எடுக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் தகுதியானவர்களா என்று பார்க்கின்ற வேளையிலே அதற்கு தகுதியற்றவர்களாகத்தான் அவர்கள் காணப்படுகின்றார்கள். பள்ளிகளை எடுத்து பார்க்கலாம், பள்ளிகளை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளுடைய நிலைமை என்ன? இன்று பள்ளிகளை நிர்வகிப்பவர்கள் யார்? பள்ளிகளை நிர்வகிப்பவர்கள் பட்டம் பதவிகளையும் சொத்துக்களுக்கும் அதே போன்று பரம்பரை பெருமைக்காகவும் பள்ளிகளை நிர்வாகிகள் பள்ளி நிர்வாகிகளாக மாறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி நிர்வாகிகளை பற்றி குர்ஆன் கூறுகின்ற விடயம் என்ன? பள்ளி நிர்வாகிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அவர் பள்ளியை நிர்வகிப்பவர்கள் மசாஜித் இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில்
ஆகிர் அவர் மறுமை அல்லாஹ்வையும் அவர் மறுமை நாளை ஈமான் கொண்டு வாக்காமஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இத்துடனே எத்தனையோ பேர் வெளியே செல்ல வேண்டிய நிலைமை. வாக்கா எத்தனையோ செல்வந்தர்கள் நிர்வாகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் ஜகாத்தை கிடையாது, தகாத் கிடையாது, அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள், யார் அல்லாஹ்வுக்கு பயந்து செயற்படக்கூடியவர்கள், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள் அந்த உலமாக்களாகத்தான் காணப்படுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிர்வாகத்தை நிர்வகிப்பவர்கள், நிர்வாகத்தில் இருந்து செயற்படக்கூடியவர்கள், சில நிறுவனங்களை தொடங்கி அவர்கள் செயற்படுத்துகின்றவர்கள், இந்த அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கின்றதா, அல்லாஹ்வை பற்றிய பயம் என்னிடத்தில் இருக்கின்றதா என்று இவ்வாறான பொறுப்புகள் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூகத்தில் நடக்கின்ற அணி அமானுதங்களுக்கு துரோகங்கள் நடக்கின்ற இடத்தை பாருங்கள். இவ்வாறான நிறுவன பொறுப்புகளை நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய இந்த நிலைமையை கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் செயற்படுகின்ற விதம் எவ்வாறு இருக்கின்றது. அவர்கள் ஒரு சில காலங்களிலே பெரும் மாடி வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் பெரும் வாகனங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் மாறுகின்ற ஒரு நிலைமை. காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றிய பச்சம் கிடையாது. அவர்கள் போடக்கூடிய அனைத்து வேலைகளையும் நிர்வாகத்திலே இருந்து கொண்டு பள்ளிகளுடைய காசுகளை சுரண்டிக் கொண்டு செய்கின்ற வேலை. சிலருடைய நிலைமை என்ன? பள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள். இதுதான் சில நிர்வாகிகளுடைய நிலைமையாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த விடயங்களை பொறுத்தவரையில் அமானிதமாக காணப்படுகின்றது. யாரெல்லாம் அமானிதங்களுக்கு முரண் பண்ணுகின்றார்களோ, அந்த அமானிதங்களில் மோசடி செய்கின்றார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மறுமையில் இருக்கின்ற நிலைமை மிகவும் பயங்கரமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போன்று இன்று சமூகத்தில் நமக்கு பார்க்கலாம், அமானிதங்கள் மோசமாக நிலையில் அமானிதங்கள் முரண் பண்ணப்படக்கூடிய, அமானிதங்கள் மோசடி செய்யப்படக்கூடிய விடயங்களை நமக்கு பார்க்கின்ற வேளையில் ஆச்சரியமாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்தில் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அமானிதம் என்பதை உணர்வது கிடையாது. இவர்கள் அல்லாஹ்வினால் நம்பப்பட்ட இந்த பிள்ளைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், இதை உணர்வது கிடையாது. அல்லாஹ் நம்மை விசாரிப்பானே என்ற அச்சம், இந்த பிள்ளைகள் வழிதவறி விட்டார்கள் என்றால் நான் அந்த மறுமையில் மாட்டிக்கொள்ள போகிறேனே என்ற அந்த அச்சம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் ஏனோ தான ஒன்று பிள்ளைகளை வளர்த்து விடுகிறார்கள், அவர்கள் சிறந்த முறையில் அவர்களுக்கு கல்வியை ஊட்டுவது கிடையாது, அவர்களுடைய பணங்களை பாதுகாப்பது போன்று கூட அந்த பிள்ளைகளை பாதுகாப்பது கிடையாது. எத்தனையோ மோசமான கொள்கைகள் பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை வழிகெடுத்து விட்டு விடுகின்ற ஒரு காட்சியை கூடிய சமூகத்திலே பார்க்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் அமானிதமாக அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் அமானிதத்துக்கு சிறந்த முறையில் அவர்கள் செயற்படவில்லை. அமானிதத்துக்கு என்ன உரிமைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமைகளை கொடுத்து செயற்படாதவர்களாக காணப்படுகின்றார்கள். இவ்வளவையும் பார்க்கின்ற வேளையிலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனை விடயங்களையும் பார்க்கின்ற வேளையிலே நபிகளார் சொன்ன நாள், நபிகளார் சொன்ன காலம் இதுதானோ என்று எண்ணக்கூடிய நிலைமை தான் நம்மிடத்திலே காணப்படுகின்றது. நபிகளார் சொன்னார்களே, மத்தஸா என்ற ஒரு சஹாபி கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்போது மறுமை இருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, விடயங்கள் அதற்கு தகுதி இல்லாதவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்றிருந்தால், விடயங்கள் அதற்கு தகுதி அடையாதவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்றிருந்தால், அந்த நேரத்திலே மறுமையை எதிர்பாருங்கள் என்று கூறிய அந்த காலம் இந்த காலமாக இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்குத்தான் அமானிதங்கள் அமானிதங்களில் மோசடி செய்யப்படுகின்ற காலத்தை பார்க்கலாம். அரசியல்வாதிகளுடைய நிலைமை எவ்வாறாக இருக்கின்றது? அரசியல்வாதிகள் சிலர் இருக்கின்றார்கள் நல்லவர்கள், சிலருடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? அமானிதமாக ஊர் மக்கள் தேர்வு செய்து அனுப்புகின்றார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் என்ன நிலைமையில் நடந்து கொள்கின்றார்கள்? அல்லாஹ் சிலருக்கு நாவை நாடி இருக்கின்றான், அவர்கள் நல்லவர்கள், ஆனால் சிலருடைய நிலைமை இவ்வாறாக. அத்தனை மட்டத்திலேயும் பாடசாலைகள் கல்வியூட்டக்கூடிய கல்விக்கூடங்களில் கல்வியூட்டக்கூடிய ஒரு நிலைமை எவ்வாறாக இருக்கின்றது? பிள்ளைகள்
பிள்ளைகள் அமானிதமாக ஒப்படைக்கப்படுகின்றார்களே, அந்த பிள்ளைகளை சிறந்த முறையில் ஆளாக்க வேண்டுமே, அவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வியை கொடுக்க வேண்டுமே என்ற ஆர்வம் அந்த ஆசிரியர்களுக்கு கிடையாமல் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான பண்புகள் சமூகத்தில் ஒழிக்கப்பட்டு சிறந்த சமூகமாக, சிறந்த அமானத்துள்ள சமூகமாக, அதே போன்று சிறந்த நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்ற சமூகத்தை உள்ளவர் அங்கத்தவர்களை சிறந்த முறையில் ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் எவ்வாறு அவரிடத்தில் பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதே போன்று இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலேயும் இருக்க வேண்டிய சில பண்புகள் இருக்கின்றது. அதே போன்று அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கலந்தறிய வேண்டிய, அவைகளை கலைந்தறிய வேண்டிய ஒரு கட்டாயப்பாட்டில் இருக்கின்ற சில பண்புகளும் இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஹுஜராத்தை புரட்டி பாருங்கள். அல்லாஹு தஆலா சில பண்புகளை கூறுகின்றான். அந்த பண்புகள் சமூகத்திலே இருக்கும் ஒவ்வொரு தனிநபரை விட்டும் அந்த பண்புகள் கலைந்தறியப்பட வேண்டும். அவ்வாறு எய்யப்பட்டால் தான் அந்த சமூகம் சீரிய சமூகமாக காணப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுதனிபூ கஸீரம் மினத்தன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அதிகமான எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தில் பிரச்சனைகளும் மோசமான விடயங்களும் அரங்கேறுவதற்கு இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் மத்தியிலும் ஏற்படுகின்ற அந்த மோசமான எண்ணம் காரணமாக இருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் அதிகமான எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருவரிடத்திலும் மோசமான எண்ணங்கள் ஏற்படுகின்ற வேளையிலே அவன் இவ்வாறு என்னை நினைத்து இவ்வாறு நினைத்து அவர்கள் உறவினர்களுக்கு மத்தியிலே குரோதங்களை வைத்துக் கொண்டு அவர்களை பகைத்துக் கொள்கின்ற நிலைமை ஏற்படுகின்றது. தோழர்களை மோசமான விதத்தில் எண்ணி இவன் இவ்வாறு செய்துவிட்டான் என்று எண்ணி, உண்மை கிடையாது ஆனால் அவ்வாறு எண்ணி அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை இந்த எண்ணங்களின் மூலமாகத்தான் ஏற்படுது. அதிகமான எண்ணங்கள் இருக்கின்றது, எண்ணங்கள் அதிகமானது, அவைகள் பொய்யா சமூகத்தை சீரற்ற சமூகமாக மாற்றக்கூடிய பண்புகளாக காணப்படுகின்றது. இருவர் சேர்ந்து விட்டாலே நம்முடைய சமூகத்தில் புறம் பேசி தெரிகிறார்கள், மூவர் சேர்கிறார்கள், நாலவர் சேர்கிறார்கள், சேர்ந்து விட்டால் புறமேத்தான் பேசுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமாக இந்த புறம் மாறிவிட்டதை நாம் காண்கின்றோம். எந்த அளவு பெரிய பாவமாக காணப்படுகின்றது. நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸே, அந்த நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் செல்கிறார்கள், அவருடைய குதிரை ஆடி விழப்பார்க்கின்ற நிலைமையிலே அவர்கள் இறங்கிய ஒரு ஈச்ச மட்டையை இரண்டாக கிழித்து ரெண்டு கபர்களிலே நாட்டுகிறார்கள். நபிகளார் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? இன்னஹுமா யுஅஸ்ஸபானி ஃபீ கபி இன்னமா யுஅஸ்ஸபான், அவர்கள் இருவரும் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பெரிய விடயத்தில் தண்டிக்கப்படவில்லை, பெரிய பாவத்தை செய்வதற்காக தண்டிக்கப்படவில்லை, என்றாலும் அது பெரியதுதான் என்பதாக நபிகளார் கூறிவிட்டு சொன்னார்கள். ஒருவர் சிறுநீர் கழிக்கின்ற நேரத்திலே அவர் மறைவெடுத்துக் கொள்ளாதவர்களாக காணப்பட்டார். அதே போன்று இன்னொருவரை பற்றி அடுத்தவரை பற்றி நபிகளார் கூறினார்கள், அவர் புறம் பேசி தெரியக்கூடியவராக காணப்பட்டிருக்கின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு மோசமான ஒரு பண்பாக இந்த புறம் காணப்படுகின்றது. சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமையும் பரஸ்பரமும் இருக்க வேண்டிய ஒரு சமூகத்தில் இந்த புறம் போன்ற மோசமான விடயங்கள் தான் பிளவுகளை ஏற்படுத்தி சமூகத்தை கூறு போடக்கூடிய ஒரு நிலைமையை நாம் காண முடியுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எவ்வாறான பண்புகளை எல்லாம் இந்த குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றதோ இவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும், இவைகளை நமக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றதோ இவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுமாறும், அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.